வாசித்து விட எழுதுக. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கடல். கடலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடல் நீரில், கடல் நீரில் உப்பு அதிகம். கடல் நீர் குடிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? உப்பு கரிக்கும்ல, பார்த்திருக்கீங்களா? கடல் நீரில் உப்பு அதிகம். கடலில், கடலில் மீன், நண்டு, முதலானவை முதலானவை வாழ்கின்றன. படகு, கப்பல் முதலியன கடலில் செல்லும். நம்ம இன்னைக்கு கடலை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? கடல் நீரில் உப்பு அதிகம். கடலில் மீன், நண்டு முதலானவை வாழ்கின்றன. படகு, கப்பல் முதலியன கடலில் செல்லும். பார்த்திருக்கீங்களா நீங்க பீச்லாம் போகும்போது? அங்க படகு கப்பல்லாம் போறது பார்த்திருக்கீங்களா? அங்க நிறைய நண்டுகள்லாம் வரும் பார்த்திருக்கீங்களா? சரி, இப்ப நம்ம பத்தி படிச்சிட்டோம். இப்போ என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு பாக்கலாமா? முதல் கேள்வி, கடல் நீரில் டேஷ் அதிகம். நம்ம எதை வச்சு நிரப்பணும் பாருங்க. கடல் நீரில் டேஷ் அதிகம். நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, இந்த பத்தி படிக்கும் போது, பேராகிராஃப் படிக்கும் போது, கடல் நீரில் உப்பு அதிகம். என்ன அதிகமா இருக்கு? உப்பு அதிகம். கடல் நீரில் உப்பு, உப்பு அதிகம். அடுத்தது, கடலில் டேஷ் டேஷ் முதலானவை முதலானவை வாழ்கின்றன, முதலானவை வாழ்கின்றன. நம்ம என்ன படிச்சோம் பத்தி படிச்சு பாருங்க, ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க. கடல் நீரில் உப்பு அதிகம். கடலில் மீன், நண்டு முதலானவை வாழ்கின்றன. என்னென்ன வாழ்கின்றன? மீன், நண்டு, மீன், நண்டு முதலானவை வாழ்கின்றன. அடுத்து டேஷ் டேஷ் முதலியன கடலில் செல்லும். டேஷ் டேஷ் முதலியன கடலில் செல்லும். என்னென்ன செல்லும் கடல்ல? படகு, கப்பல் முதலியன கடலில் செல்லும். படகு, கப்பல் முதலியன கடலில் செல்லும். சரி, எழுதுங்க.
படகு கப்பல் முதலியன கடலில் செல்லும் இதே அந்தச்சா கடல் நீரில் உப்பு அதிகம் கடல் நீரில் உப்பு அதிகம் கடலில் மீன் நண்டு முதலானவை வாழ்கின்றன கடலில் மீன் நண்டு முதலானவை வாழ்கின்றன படகு கப்பல் முதலியன கடலில் செல்லும் இங்கேயும் அதே இருக்கு பாருங்க பத்தியிலும் பாராகிராஃபியும் இருக்கா படகு கப்பல் முதலியன கடலில் செல்லும் ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுத்தா எழுதுவீங்களா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு இல்ல சரி குழந்தைகளா மிஸ் இப்போ உங்க பிராக்டிஸ்க்காக மட்டும் ஒன்னு கொடுக்க போறேன் சரியா வீட்டுல பண்ணி பாக்குறீங்களா உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியுதா கரெக்டா அப்படின்னு பாக்குறீங்களா இது உங்க பிராக்டிஸ்க்கு மட்டும்தான் சரியா நீங்களே படிச்சு பார்த்து அதுக்கு கரெக்டா விடை எழுதணும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு மரம் இது வந்து உங்களோட பிராக்டிஸ்க்கு மட்டும்தான் நீங்க வந்து பயிற்சிக்காக கொடுக்கறனானு நீங்க வந்து இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கா அப்படின்ட்டு நீங்களே ஆன்சர் எழுதி பத்தி நல்லா படிச்சு அப்புறமா ஆன்சர் எழுதி பாருங்க சரியா மரம் நமக்கு காய் கனிகள் தருகிறது காய் கனிகள் தருகிறது மரம் நமக்கு காய் கனிகள் தருகிறது மரத்தில் மரத்தில் தில் பறவைகள் பறவைகள் கூடு கூடுனா நெஸ்ட் கூடு கட்டும் மரத்தில் பறவைகள் கூடு கட்டும் மரம் நமக்கு நல்ல நிழல் தருகிறது நிழல் தருகிறது மரம் நமக்கு காய் கனிகள் தருகிறது மரத்தில் பறவைகள் கூடு கட்டும் மரம் நமக்கு நல்ல நிழல் தருகிறது சரியா ஃபர்ஸ்ட் மரம் நமக்கு டாஷ் டாஷ் தருகிறது அடுத்து மரத்தில் டாஷ் கூடு கட்டும் அடுத்து மரம் நமக்கு நல்ல டாஷ் தருகிறது சரிங்களா இந்த மூணு கேள்விதான் இதுக்கு நீங்க அந்த பத்திய வாசிச்சு கரெக்டான விடைய எழுதணும் சரியா மரம் நமக்கு காய் கனிகள் தருகிறது மரத்தில் பறவைகள் கூடு கட்டும் மரம் நமக்கு நல்ல நிழல் தருகிறது எல்லாரும் செய்வீங்களா அடுத்த வகுப்புல பாக்கலாமா நன்றி குழந்தைகளா